ஓம் சாய்ராம், வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்ச ராசியுடைய அதிபதி வந்து செவ்வாய். கேட்டை நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து புதன். அவன் நவாம்சத்தில் தனுர் வீட்டில் சந்திரன் போட்டிருப்பாங்க. கேட்டை ஒன்று, கேட்டை ஒன்றா முதல் பாதத்துக்கு வந்து தனுர் வீட்டில் வந்து நம்ம சந்திரனை போட்டிருப்பாங்க. எனவே அதனுடைய அதிபதி குரு. கேட்டை ஒன்னுடைய குணங்களை நாம் பார்க்கும் பொழுது செவ்வாய் புதன் குரு சேர்ந்திருப்பாங்க. எவ்வாறு நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்துடைய குணங்களை பார்க்கிறோம் என்பதுதான் இந்த பதிவே. செவ்வாய் புதன் குரு எவ்வாறு செயல்படுகிறான்? கலைகளில் தேர்ச்சி, எழுதுவதில் கீர்த்தி, தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்ளுதல், பிற பெண்களை நேசித்தல், தர்ம குணம் கொண்டவர்கள், தைரியஸ்தார்கள், நல்ல தைரியமாக உடையவர்கள் என காலபுருஷ தத்துவப்படி நவாம்சத்தில் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்கார். கேட்டை வந்து புதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் இல்லையா. செவ்வாய் புதன் குரு சேர்ந்ததனால் கலைகளில் வந்து தேர்ச்சி அடைகிறார்கள், எழுதுவதில் கீர்த்தி அடைகிறார்கள், தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள், தர்ம குணம் கொண்டவர்கள், எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க கேட்டை ஒன்றை பற்றி. கேட்டை ரெண்டு, கேட்டை இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. அதனுடைய அதிபதி வந்து கண்டிப்பாக செவ்வாய். கேட்டை நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து புதன். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து மகரத்தில் போட்டிருப்பாங்க, அதோடைய அதிபதி சனி. எனவே கேட்டை ரெண்டாம் பாதத்துடைய குணங்களை எவ்வாறு சொல்லப்பட வேண்டும் என்றால் விருச்சிக ராசியுடைய அதிபதி செவ்வாய், கேட்டையுடைய அதிபதி புதன், நவாம்சத்தில் வந்து மகரத்தில் சனி இருக்க அந்த அதிபதி எடுத்துக்கிறோம். சனி, செவ்வாய், புதன், சனி. முன் கோபம் உள்ளவர்கள், குறும்புத்தனம் கொண்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், சங்கீதத்திலும் கலைகளிலும் பிரியம் கொண்டவர்கள், அழகாய் பேசும் திறன் கொண்டவர்கள். இதில் செவ்வாய் சனி சேர்ந்து புதனும் சேர்ந்ததுனால் சங்கீதத்திலையும் கலையிலையும் வராங்க. இருந்தாலும் அந்த செவ்வாய் சனி சேர்ந்த புதன் வந்து ஒரு அறக்குறையாக தான் அவங்க கல்வியை கற்க முடியும், சுக்கரன் போல கற்றுக்கொள்ள முடியாது. முன்கோபம் எல்லாமே செவ்வாய் சனியை சார்ந்தது, குறும்புத்தனம் வந்து புதனையும் சார்ந்தது. கேட்டை மூன்றாம் பாதம் விருச்சிக ராசியுடைய அதிபதி, கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது விருச்சிக ராசியில் தானே, எனவே விருச்சிக ராசியுடைய அதிபதி செவ்வாய், கேட்டை நட்சத்திரத்துடைய அதிபதி புதன். நம்ம நவாம்சத்தில் போய் பார்த்தீங்கன்னா கும்பத்தின் வீட்டில் வந்து சந்திரன் போட்டிருப்பாங்க, அதுதான் கேட்டையுடைய மூணாம் இடம், அது சொல்லக்கூடிய இடம். எனவே அதனுடைய அதிபதி யாரு? சனி. யாரு? சனி. இப்போ யாரால் இங்கே ஈடுபடுறா? செவ்வாய், புதன், சனி. கேட்டை நட்சத்திரத்தை பற்றி இவர்கள் வியாதி உள்ளவர்கள், தாழ்மையான புத்தி உள்ளவர்கள், பிறருடன் சண்டை போட்டுக் கொள்பவர்கள், அடுத்தவர் விஷயத்தில் தலையிட்டு வம்பை இழுத்துக் கொள்பவர்கள், ஆடு வளர்ப்பவர்கள், தான் முன்னின்று செய்வர்களை கலகங்களை பிரியம் கொண்டவர்கள், எல்லா பிரச்சனை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டது. கேட்டை நான்காம் பாதம் விருச்சிக ராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய், கேட்டையுடைய நட்சத்திரத்துடைய அதிபதி புதன். அவன் வந்து நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்துடைய வீட்டில் வந்து சந்திரன் இருப்பான். அவன் குரு, குருவுடைய குணங்களை சேர்க்கணும். இப்ப செவ்வாய் புதன் குரு சேர்ந்திருக்க கழகங்களிலும் குருர புத்தியும் வஞ்சனையும் தாய் வீட்டின் பெருமையை கூறுபவர்களும் கெட்ட நடத்த உள்ளவர்களும் பிறரை ஏமாற்றும் குணம் உள்ளவர்களுமாக இருப்பார்கள். இந்த கேட்டை நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் சுமாராக தான் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா கண்டாதக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது, கண்ட அந்தக நட்சத்திரம், கண்டாதக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. இதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இது வந்து கொஞ்சம் குறைவுபடுத்துது. நிறைய பேர் கேட்ட நட்சத்திரமாலே பயப்படுறாங்க, கேட்ட நட்சத்திரத்துடைய பெண்ணையோ ஆணையோ எடுக்க பயப்படுறாங்க. இதை பற்றியெல்லாம் நாங்கள் தனியாகவே பதிவு கொடுத்துருக்கோம். இதில் கேட்ட நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் இந்த குணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது எவ்வாறு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவுகளில் நாம் கேட்ட நட்சத்திரத்தை பற்றி ஏன் குறை சொல்கின்றார்கள், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.